வணக்கங்க. இன்னைக்கு மாறிட்டு வர லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப் பேட்டர்ன், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், இதுலாம் நம்மளுக்கு காமனாக இருக்கிற தொந்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்செரிச்சல், எது கழிக்கிறது, எதை கொஞ்சம் ஹார்ட் ஃபுட் நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாமல் வயிறு கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் காமனாக நம்ம மருந்து கடையில் போய் ஒரு ஜெலிசிலோ இல்லை ஒரு ஆன்டாசிடோ வாங்கி போட்டுட்டு அதை பற்றி அப்படியே மறந்துடுறோம். ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிடாம ராங் ஃபுட் சாப்பிட்றதுனால வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே சுரக்கிற அமிலம் ரொம்ப அதிகமாக சுரக்குது. ஹெச்சிஎல் அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த அமிலம் சுரந்து சுரந்து வயிறு வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு பெட் மாதிரி இருக்குங்க. இதில் வந்து இந்த அமிலம் பட்டுகிட்டே இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஓட்டமாக ஆயிரும், அதான் அந்த அல்சர்னு சொல்லுவோம். இதை கண்டுக்காமல் விடுறதுனால நம்ம ஒரு நாள் அல்சரில் லேண்ட் ஆயிடுவோம். அல்சர் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு டோட்டலாக எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடும். ஒரு வாய் காரமாக சாப்பிட்டாலும் வாந்தி வரும். ஸோ இது வந்து எப்போ செக் பண்ணணும், என்ன சிம்டம் வந்து செக் பண்ணணும், இது எல்லா வயிறு வலியுமே அல்சரா, என்ன டெஸ்ட் பண்ணணும்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த அசிடிட்டி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நெஞ்செரிச்சலா, எது கழிக்கிறதா, ஒரு மேல் வயிறு வலி, எபிகேஸ்டிக் ரீஜன் சொல்லுவோம், இந்த இடத்துல நெஞ்சு இந்த இடத்துல வலியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போதே ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான மருந்துகள் இருக்குது. இந்த அமிலம் வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி மருந்துகள், ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு மாதம் போட்டோம் அப்படின்னா அந்த தன்மை மாறிடும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுட் பேட்டர்னை கரெக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த அசிடிட்டி அப்படியே செட்டில் டவுன் ஆகி நார்மலைஸ் ஆகிரும். இல்லை நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு மாதம் மாத்திரை சாப்பிட்டுட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு மேல் வயிறு வலி இருந்துட்டுருக்குது, எது கழிக்குதுன்னா ஒரு குடல் டாக்டரை பார்த்து எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்தியாவில் ஹெச் பைலோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா, ஒரு கிருமி இருக்குது, அது வந்து காமனாக நம்ம வயிற்றுக்குள்ளே வந்துடுது இந்தியாவில். அதனால அல்சரை வந்து ஆற விடாமல் அந்த கிருமி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எண்டோஸ்கோபி பண்ணும்போது ஒரு சின்ன சதை அங்கேருந்து எடுப்பாங்க பயாப்சின்னு, அதை எடுத்துட்டு ஹெச் பைலோரி பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும், அந்த ஹெச் பைலோரி கம்ப்ளீட்டாக இராடிகேட் ஆயிரும். அது இராடிகேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்டர் கொடுக்குற மாத்திரைனால உங்களுக்கு அல்சர் குணமாயிரும். இல்லை இது நம்மளுக்கு இப்படி தான் இருக்குன்னு வருஷக்கணக்காக நம்ம இதே மாதிரி இந்த மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, இந்த ஹெச் பைலோரி கிருமினால ஒரு நாள் கேன்சராக கூட மாற தன்மை அந்த கிருமிக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்னொரு காமனான தப்பு நம்ம பண்ணுறது என்னென்னா, மேல் வயிறு நெஞ்சு வலி வருதுன்னா எல்லாமே அசிடிட்டி தான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது, நிறைய மேல் வயிறு நெஞ்சு வலி ஹார்ட் சம்மந்தப்பட்ட, ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட வலியும் வருது. அதனால் இந்த வலி சிவியராக வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி மெடிசனில் போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்குங்க. எல்லாமே அசிடிட்டி தான் அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன், எப்போ என்ன டெஸ்ட் பண்ணணும்னு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ, பாய்.